காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தாம் தூம்னு குதிச்சாலும் நீ நல்லா எங்களை சரியா புரிஞ்சுக்கிட்ட. இதுதான் பொழைக்கிற பிள்ளைக்கு அழகு. எங்க மருமக கிட்ட இருந்து கத்துக்கங்க. உங்க மருமகளா? ஏன் மருமகடா அவ? பொறுங்க பொறுங்க, கூடிய சீக்கிரம் இலக்கிய அவங்களை கதற வைப்பா. ஆனா எப்படின்னு அவ சொல்லலையே, அதானே குழப்பமா இருக்கு. அப்புறம் என்ன கௌதம், உன் பொண்டாட்டியே எங்களை மாமனார் மாமியார்னு ஒத்துக்கிட்டா. வந்த வேலைய சுலபமா முடிஞ்சிருச்சு. சரி, நாம நம்ம வீட்டுக்கு போலாமா? கிளம்பு. பாரு, என் பையன் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன்லாம் கேக்குறான். வா மருமகளே, போலான்னு சொல்லு. அத்தை, அது வந்த அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு போலாமே. யா, என்னாச்சு? கௌதம் 30 வருஷமா இந்த வீட்ல இருக்காரு. ஜானகி அத்தை கூட அவரை ரொம்ப பாசமா வளர்த்துட்டாங்க. திடீர்னு கிளம்ப சொன்னா அத்தை அதை தாங்க மாட்டாங்க. கௌதம்க்கும் ரொம்ப தயக்கமா இருக்கும். ஒரு நாள் மட்டும் இங்க இருந்துட்டு சந்தோஷமா பிரியலாமே. என்ன சொல்றீங்க அத்தை? என் மருமக சொன்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. உனக்காக இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம், சரியா? பாத்தியா கௌதம், பெத்தவங்கன்னு நாங்க நிரூபிச்சோம், நீ எங்க கூட வர தயங்குற. பெத்த தாய்க்கு இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும் சொல்லு பாக்கலாம். சரி பரவாயில்ல, எப்படியோ நீ எங்களுக்கு கிடைச்சிட்டல, அதுவே போதும். சக்சஸ் இலக்கியா, கௌதம் எல்லாருமே நம்ம போட்டோ டிராமாவை நம்பிட்டாங்க. அப்போ நானுக்கே கௌதம் இலக்கியா வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஏன் அத்தை, ஆசிரமத்தில் தான் கௌதமோட அட்ரஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா வீட்டுக்கு வந்தீங்க? அது வந்துமா? அது வந்து, ஓ, யாராவது ஆசிரமத்துல வேலை செய்யறவங்க கிட்ட காசு கொடுத்து அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதானே? கரெக்ட்மா. பணம் பத்தும் செய்யும், இத செய்யாத. கௌதம பெத்தவங்கள மாதிரி ஃபோர்ஜரி வேஷமா போடுறீங்க. உங்க வேஷத்துல தீய வைக்கிறேன். இந்த ஒரு நாள்ல உங்களை என்னென்ன பண்ண போறேன்னு பாருங்க. சரி அத்தை, மக வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, வாய்க்கு ருசியா நான் செஞ்சு போடுறேன். என்னம்மா இப்படி கேட்டுட்ட, என் மருமக கையால எதை செஞ்சு போட்டாலும் நான் சாப்பிடுவேன், நீ என்ன வேணாலும் செய்யுமா? எதை வேணா செய்யறதா? அப்போ நீங்க சோத்துக்கு செத்தவங்களா? திங்கிறதுக்கு அலையறீங்க? காசுக்காக நடிக்க வந்திருக்கீங்க. ஆனா ஏன் நடிப்ப நீங்க பார்த்தது இல்லல? சும்மா ஆக்ஷன், த்ரில், காமெடின்னு எல்லாத்தையும் தெரிச்சு விடுறேன் பாருங்க. சரிங்க அத்தை, நீங்க போய் அந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் சமைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன?
இதோ பாருமா மருமகளே, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு நாங்க கௌதம கூட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு மேல ஒரு நாள் கூட இங்க தங்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, யார் உங்களை தடுக்க முடியும் இங்க? நீங்க யாரு? தி கிரேட் பிசினஸ்மேன் கௌதம பெத்த தாய். நீங்க நினைச்சது நிச்சயம் நடக்கும். போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என் செல்ல மருமக, இந்த என்னமோ நடக்குது, ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. நாளைக்கு எல்லாம் புரியும், நான் புரிய வைக்கிறேன். ஐயோ, நல்லா இருக்கு. என்ன வெயிலு பேசுறத விட அதிகமா காசு வாங்க போறோம். நம்ம வீட்டுல ஏசி வாங்கி போடுவோம். ஏங்க, அந்த அஞ்சலி குடுக்கறத விடுங்க. அஞ்சலிக்கு தெரியாம கௌதம் கிட்ட பாசமா பேசி பணத்தை கறந்துருவோம். என்னங்க, நம்பி அவன் அள்ளி அள்ளி கொடுப்பான். இந்த வீட்டுல நாம எதை சொன்னாலும் நம்புறாங்க. சரியான ஏமாளி குடும்பமா இருக்கு. என்ன திமிர் இருந்தா ஏன் வீட்டுக்கே வந்துட்டு ஏன் புள்ளைய பங்கு கேப்பாங்க அவங்கள? என்ன அத்த, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, கேக்காம அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நீங்க அவங்கள அடிச்சு ஏதாவது பிரச்சனை மட்டும் ஆச்சுன்னு வைங்க, என் பிளான் என்ன ஆகும்? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ இலக்கியா, நீ என்ன நினைச்சிட்ட? நான் அவங்கள அடிக்க போறேன்னு நினைச்சிட்டியா? சச்சே, சும்மா அவங்கள பாத்துட்டு ஒரு நாலு வாரத்தை அப்படியே சும்மா தட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? ஆமா, பின்ன அடிக்கவா போறேன். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ போய் பாருப்போ. பொய் சொன்னாதான் நீ விடுவ இலக்கியா. இப்ப பாரு அவங்க என்ன ஆகுறாங்கன்னு. என்னங்க, ஊட்டியில இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. போக வேணாம். அப்பாடா நீங்க கடப்போம். வாங்க உள்ள வாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே வாங்குறீங்களா? நாங்களே உங்களை வந்து பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இல்லங்க, நன்றியா? எதுக்கு நன்றி? நாங்க தவற விட்ட புள்ளைய நீங்க எடுத்து வளர்த்த ஆளாக்கி இருக்கீங்க இல்லையா, அதுக்கு நாங்க நன்றி சொல்ல வேணாமா? ஓஹோ, கௌதம் உங்க பிள்ளை. ஆமா, கௌதம நாங்க பெத்தவங்க, நீங்க வளர்த்தவங்க. இங்க பாருங்க, நாங்க கௌதம கூட்டு போறத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
நீங்க எப்ப வேணாலும் வந்து எங்க வீட்டுல எங்க பிள்ளைய பாக்கலாம். இல்லங்க, அதுக்கு உங்களுக்கு ஃபுல்லா பர்மிஷன் உண்டு. எனக்கு பர்மிஷன் இருக்கா? பர்மிஷன் ஏங்க அடிக்கிறீங்க? நாங்க தான் பிள்ளைய பாக்கலாம் சொல்லிட்டோம்ல. யாருக்கு யாரு புள்ள? கௌதம் உங்க பிள்ளையா? நீங்க தான் அவனை பெத்தீங்களா? ஏய் எந்திரி, எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. இந்த வயித்துல தான் கௌதம பெத்தியா? என்ன அப்படியே நிலைமை தொலைக்கீழ மாறிடும். என்ன கௌதம் வந்து உங்க புள்ள, உங்க வீட்டுக்கு வந்து அவனை பாக்குறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? பெர்மிஷன் எதுக்காக? எதுக்காக இந்த பெத்தவங்க வேஷம் போடுறீங்க? பணத்துக்காக தானே? யார் வரசனா சொல்லுங்க, யார் சொன்னா? கௌதம் எங்க புள்ளதான், அதா பாக்கலாம்னு வந்தோம். அடே போற. ஆமா, எங்க புள்ள. என்னோட புள்ள. இதுக்கு மேல கௌதம் என் புள்ள அது இதுன்னு சொன்னீங்க, அப்படியே கத்திய நான் மார்லியும் தோழியும் போட்டு அவனை வளர்ப்பேன். நீங்க ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவீங்களா? இனிமே அவனை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, பொண்ணமாதான் இந்த வீட்டுல இருந்து வெளியில போவீங்க. கௌதம்காக நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். அவன் காலம் பூரா என்னோட தான் இருக்கணும். அத தடுத்தீங்கன்னு வைங்க, காசுக்காக உங்க உயிரை வந்து நீங்க பலி கொடுத்துறாதீங்க. நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் பஸ் புடிச்சு இங்க இருந்து ஓடி போயிடுங்க. காலையில மட்டும் உங்க ரெண்டு பேரையும் இங்க பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி விட்டுருவேன். புரிஞ்சதா? ஜாக்கிரத. ஏமாத்திர உங்களுக்கு ஏசி வேற கேக்குதா? என்னங்க இது? இந்த பொம்பளை பேய் மாதிரி ஆடுது, அடிக்க வருது, கொலகாரி மாதிரி குத்த வருது. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்க. 30 வருஷமா கௌதம வளர்த்திருக்கா, அத வெளுத்து எடுத்துட்டா. ஏங்க உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. ஏங்க இந்த அம்மா இருக்கிற கோவத்தை பார்த்தா இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது போல இருக்க. இவங்களை விடு, கௌதம் நம்மள நம்புறான். அஞ்சலியோட சப்போர்ட் நமக்கு இருக்கு, அப்புறம் என்ன? போங்க. அதுக்காக அடியெல்லாம் பொறுத்துக்க சொல்றீங்களா? விடு, வாங்க அடிக்க சேர்த்து அஞ்சலி கிட்ட பில்ல போட்டு கலெக்ஷன் பண்ணிடுவோம். என்ன சொல்ற? அப்ப சரி சரி. ஆனாலும் கண்ணமெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. ஆமா, எனக்கும் தான் வலிக்குது. கௌதம், ஜானகி அண்ணி உன்னை தத்தெடுக்கிறேன்னு சொன்னப்போ நான் ஏன் சம்மதிச்சேன் தெரியுமா? நீ அண்ணி வயித்துல பிறந்திருந்தா அவங்களோட முழு சொத்தாயிருப்பேன். உனக்கு அம்மா இல்லாததுனால அந்த ஸ்தானத்தை நானும் பங்கு போட்டுக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப உன்னை முழுசா உரிமை கொண்டாடிக்கிட்டு பெத்தவன்னு ஒருத்தி வந்துட்டா. இத்தனை வருஷமா வராதவ இப்ப எங்க பாசத்தை மொத்தமா கொள்ளடிச்சிட்டு போக பாக்குற ஒரு பாவி. எப்படி பாருங்க கௌதம், எப்படிடா கண்ணு இருக்க? என்ன நடக்குதுங்க? எதுக்காக இப்ப என் பிள்ளைய கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க? என்னது, உங்க பிள்ளையா? கௌதம் எங்க புள்ள. Thank you.
ஏதோ இத்தனை நாள் அவங்க வளர்த்தாங்க, அதுக்காக ஒரு நன்றியை சொல்லிட்டு கௌதம வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதான். கௌதம கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க என்ன அனுமதிக்கிறது? கௌதம் எங்க புள்ள, எங்க ரத்தம், நாங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். நீங்க ஒண்ணா லீகலா தத்து எடுக்கல, கோர்ட்ல போட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு நாங்க பாட்டு கூட்டு போய்கிட்டே இருப்போம். விட மாட்டேன், என் பிள்ளைய நான் இழக்க மாட்டேன். ஏங்க கண்ணுல ரொம்ப கோவம் கொப்புளிக்குது. ஒருவேளை அந்த அம்மா மாதிரியே இந்த அம்மாவும் நம்மள அடிக்கி வந்திருக்கோம். ஐயோ ஐயோ, வாங்கம்மா. அம்மா அடிச்சிடாதீங்கம்மா, ஏற்கனவே அந்த அம்மா கிட்ட வாங்கின அடிக்கு ரெண்டு பல்லு ஆடிக்கிட்டு இருக்கு. விடறதுக்கு இப்பவோ அப்பவோன்னு இப்ப என்ன உங்களுக்கு? நாங்க இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? போயிடுறோம் போயிடுறோம். கவலையே படாதீங்க, நாளைக்கு விடிஞ்ச உடனே நாங்க இங்க இருக்கவே மாட்டோம், ஓடியே போயிடுவோம். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. கௌதம் ஏன் புள்ள, நான் வளர்த்த புள்ள, என்னோட உலகமே அவன்தான். அவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகாத எனக்கு அவன் தான் அம்மாங்கிற அந்தஸ்தை கொடுத்தான். எந்த காலத்திலயும் அவனை நான் இழக்க மாட்டேன். ஆனா திடீர்னு வந்து நீங்க ரெண்டு பேரும் அவனை கூட்டிட்டு போக பாக்குறீங்களா? உங்களை நிறுத்துமா, எங்களுக்கு கௌதமே வேணாம், நாங்க ஓடியே போயிடுறோம். ஏய், நீங்க போயிட்டா கௌதம் இங்க இருப்பானா? உங்க மேல பாசம் வச்சு அவனும் உங்க கூட வந்துட்டா என்ன பண்றது? நாங்க கௌதம பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. கௌதம் இங்க காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிசினஸ்ல ஜெயிச்சேன், பெரிய பணக்காரி ஆனேன், நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சேன். சமுதாயத்துல இந்த அளவுக்கு அந்தஸ்து கிடைக்க காரணமானதே ஏன் புள்ள கௌதமாலதான். அதனால அவன் எப்பவும் ஏன் கூட தான் இருக்கணும். அவன் இங்க இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்தாகணும். உங்களுக்கு இங்க என்ன வசதி வேணுமோ அனுபவிச்சுட்டு போய் தொலைங்க, எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிட்டு போங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க பார்க்காத ராஜ வாழ்க்கையை கூட வாழ்ந்துக்கோங்க. ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் வெளியே போக கூடாது, புரிஞ்சுதா? நான் சொன்னதையும் மீறி ஏதாவது பிளான் பண்ணி கௌதம கூட்டிட்டு போக நினைச்சீங்க, அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் தலைகீழா தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னங்க இது? அந்த ஜானகி அம்மா வீட்டை விட்டு போங்க அடிக்குது, இந்த அம்மா என்னடானா வீட்டை விட்டு போகாதன்னு அடிக்குது. யார் பேச்சங்க கேக்குறது? ஐயோ, போனா இந்த அம்மா கொல்லுவேன்னு, போகலன்னா அந்த அம்மா கொல்லுவேன்னு, மொத்தத்துல நம்ம கதை முடிய போறது கன்ஃபார்ம். விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும். இங்க பாருங்க, நம்ம யார் பேச்சையும் கேட்க வேணாம். நம்மள இங்க வர வச்சு காசு குடுக்கறேன்னு சொன்னது அஞ்சலி தானே? நாம அத பேச்ச மட்டும் கேப்போம். கரெக்ட், ஒவ்வொரு அடிக்கும் 200 ரூபாய் கட்டுன்னு போட்டு கலெக்ஷன் பண்ணிட வேண்டியதா? சூப்பர். ஆனாலும் வலிக்குதுங்க. ஐயோ, எதுக்கு அத்தனை அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்கள போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க? என்னோட டென்ஷன் எனக்கு தானே தெரியும். அவங்க ரெண்டு பேரையும் கொன்னே போட்டிருக்கணும். அடியோட நிறுத்தினேனேன்னு நீ சந்தோஷப்படு. என் பிள்ளைய பெருசா சொந்தம் கொண்டாட வந்துட்டாங்க. அத்தை,
உங்களை விட அவங்க மேல எனக்கு கோபம் அதிகமா இருக்கு. ஆனா அவசரப்பட்டா எல்லாம் சொதப்பிடும். இப்ப நீங்க அடிச்சது மட்டும் கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா? என்ன பெத்தவங்கன்னு சொல்லிட்டு என்ன பாக்க வந்திருக்காங்க, அவங்கள போயிட்டு ஜானு எதுக்கு அடிச்சாங்கன்னு உங்க மேல கோவப்பட மாட்டாரு. ஐயோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.